போகிறது சிம்பிளாக கொஞ்சமாக சங்கரா மீன் குழம்பு. என்ன ஊற்றலாம்? கடலை எண்ணெய் ஊற்றுறேன். உளுத்தம்பருப்பு போட்டு தான் மீன் குழம்பு செய்வாங்க. இது வந்து தேங்காய் பாலில் செய்கிறதுனால ஒரு அன்னாச்சிப்பூ, ஒரு பட்டை, 3 கிராம்பு. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வெந்தயம், கடுகு உளுத்தம் பருப்பு. ரெண்டு காஷ்மீர் மிளகாய். கருவேப்பிலை போட்டுடலாம். வெங்காயத்தை படிச்சு பொடி தான் எனக்கு வச்சுருக்கேன். இது போக நல்ல கிரேவி மாதிரி நல்ல குழம்பு வேணும்னா வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தக்காளி இந்த மூணையும் பேஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கேன். மிச்சம் நல்லா இட்லிக்கு நல்லாயிருக்கும். இந்த தேங்காய் பால், இந்த புளி கரைச்சல், இது வேறு மாதிரியாக நான் டேஸ்ட். ஆனியன் சீக்கிரம் வதங்கிறதுக்காண்டி கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு
வேகமாக பச்சை வாடை போயிட்டுருக்கு. பச்சை மிளகா, காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டிருக்கு, அதனால மிளகாத்தூள் போடல. அது போல குழம்பு மிளகாத்தூள் புளி தண்ணியை ஊற்றும்போது இன்னும் கொஞ்சம் ஓரளவுக்கு லூஸ் ஆகும். கடைசியாக தேங்காய் பால் வேற ஊற்றப்படும். புளி தண்ணி ஊற்றிடலாம். மீனை போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தேங்காய் பால். இன்னொரு கொதி வரும்போது மீனை போட்டுருவோம். கொதி வந்துச்சு, மீனை போட்டுருவோம். செங்கரா மீனை இப்படி செஞ்சால் தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். சிங்கரா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இட்லி, தோசை, சோறு, ஒயிட் ரைஸுக்கு நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ வெரி மச்.